இன்று ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு இதே நாளில்தான் நம்முடைய ஜனநாயக இயக்கத்தினுடைய இடதுசாரி இயக்கத்தினுடைய தலைவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் பிறந்த நாள் இன்று தொண்ணூற்றொம்போது வயதுகளை முடித்திருக்கிறார் நூறாவது வயதில் காலடி எடுத்து இருக்கின்றார் இவருடைய வாழ்க்கை என்பது ஒரு போராட்ட வாழ்க்கை அன்று காந்தியால் அழைக்கப்பட்டவர்கள் மகாத்மா காந்தியால் அழைக்கப்பட்டவர்கள் மாணவர்கள் வாலிபர்கள் வழக்கறிஞர்கள் பல்வேறு குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லா மக்களும் அவருடைய அழைப்பை ஏற்று தொழில்களை விட்டு சுதந்திர போராட்டத்திற்காக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட இயக்கத்தில் அப்படிப்பட்ட ஈர்ப்பில் வந்த தலைவர்களில் ஒருவர் மரியாதைக்குரிய சுதந்திர போராட்ட வீரர் சங்கரையா அவர்கள் கல்லூரி படிக்கும் பொழுதே அவர் கைது செய்யப்பட்டார் பரீட்சை எழுத முடியவில்லை அவர் பட்டதாரி அல்ல ஆனால் பல பட்டதாரிகளை மார்க்சிய பட்டதாரிகளை உருவாக்கியவர் அவர் அமெரிக்கன் கல்லூரியிலே மிகப்பெரிய மாணவர் இயக்கத்தினுடைய தலைவராக தன்னை உருவெடுத்தார் ஒரு மனிதன் தோன்றும் பொழுதே அவருக்கு இருக்கக்கூடிய தலைமை பண்புகள் நிறைந்தவராக அவர் இருந்தார் அவர் ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கத்தினுடைய தமிழகத்தை வளர்த்த தமிழகத்தை உருவாக்கிய முதல் கட்ட தலைவர்களில் அவர் ஒருவர் அவருடன் சேர்ந்து ஏராளமானவர்கள் வந்தார்கள் அண்ணாமலை சர்வகலாசாலையிலிருந்து வந்தார்கள் பச்சப்பாஸ் கல்லூரியிலிருந்து வந்தார்கள் ஏராளமான மாணவர்கள் வந்தார்கள் கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு வந்தார்கள் பிறகு பலர் ஐஏஎஸ் அதிகாரிகளாக போகிறார்கள் இந்த வரலாற்றிலே இந்த போராட்டத்திலே முழுமையாக நின்று சுதந்திரமடைந்த பிறகு ஒரு மக்கள் ஜனநாயக புரட்சிக்காக தன்னுடைய வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட ஒரு தியாகி தியாகிகள் பென்ஷன் வாங்காத ஒரு தியாகி அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவருடைய பிறந்த நாள் இன்று காலையில் அவரிடம் வாழ்த்து பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது அவருடைய வரலாறை பற்றி திரும்பி பார்க்கிற பொழுது முதல் முதல் நான் அவரை எப்பொழுது சந்தித்தேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாக பிளவுபட்டது அதிலிருந்து முப்பத்தி ரெண்டு பேர் வெளியே வந்தார்கள் அப்படி வெளியே வந்தவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கியவர்கள் அப்படி உருவாக்கிய அந்த முப்பத்தி ரெண்டு பேரில் இன்று இரண்டு பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று தலைவர் சங்கரையா மற்றொன்று கேரளத்தில் இருக்கக்கூடிய அச்சுதன் அச்சுதானந்தன் விஎஸ் அச்சுதானந்தன் இந்த இரட்டையர்கள் தான் இன்றும் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் மிக முக்கியமானது ஆரோக்கியம் இல்லாமல் அவர்கள் இல்லை ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சங்கரையாவனுடைய நினைவு சக்திகள் அபாரம் இந்த காலையில் நான் அவரிடம் பேசிய பொழுது சொன்னேன் அறுபத்தி நாலாம் ஆண்டு நான் எப்படி அவரை சந்தித்தேன் என்று அறுபத்தி நாலாம் ஆண்டு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஏழாவது மாநாடு பழைய கணக்கை அப்படியே நாங்கள் தொடர்ந்தோம் அதிலிருந்து மாற்றவில்லை ஒன்றுபட்ட கட்சியிலிருந்து துவக்கப்பட்டது தான் அந்த ஏழாவது மாநாடு அந்த ஏழாவது மாநாட்டுக்கு முன்னால் மாவட்ட மாநாடு நடந்தது மாநில மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் ஒரு இருபத்தி மூணு வயதே நிரம்பிய ஒரு வாலிபனாக நான் கலந்து கொண்டேன் திருச்சி மாவட்டத்தில் கரூரிலே தான் கரூர் மாவட்ட திருச்சி மாவட்ட மாநாடு நடந்தது பழைய பஸ் ஸ்டாண்டிலே ஒரு சினிமா கொட்டாய் இருந்தது ட்ராமா கொட்டாய் இருந்தது நாடகக் கொட்டாய் அந்த நாடகக் தான் அந்த இது நடந்தது ஒரு நூற்றி ரெண்டு பேர் பிரதிநிதிகள் என்று என்னுடைய நினைவில் இருக்கிறது இவர்கள் அத்தனை பேரும் அந்த சங்கரையா அவருடைய உரை கட்சியிலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய முரண்பாடுகள் முரண்பாடுகள் என்கிற அந்த வார்த்தை மிக முக்கியமானது ரெண்டு விதமான முரண்பாடுகள் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கான்ட்ரிடிக்ஷன் ஆண்டகனிஸ்ட் கான்ட்ரிடிக்ஷன் நான் ஆன்டகனிஸ்ட் கான்ட்ரிடிக்ஷன் நான் ஆன்டகனைஸ்ட் கான்ட்ரிடிக்ஷன் என்பதை பேசி தீர்க்க முடியும் உதாரணமாக கணவன் மனைவிக்குள் வரக்கூடிய அல்லது அண்ணன் தம்பிக்குள் வரக்கூடிய விளையாடுகிற பொழுது விளையாட்டில் வரக்கூடியதெல்லாம் நான் ஆன்டகனைஸ்ட் கான்ட்ரிடிக்ஷன் இதை பேசி தீர்க்கலாம் ஆன்டகனைஸ் கான்ட்ரிடிக்ஷன் என்பது போராடி வெற்றி பெறுவது வாதங்களில் வெற்றி பெறுவது இப்படி வருவதுதான் ஆன்டகனைஸ் கான்ட்ரிடிக்ஷன் அப்படிப்பட்ட முரண்பாடு என்பதை அன்று அவர் மிக 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 தெளிவாக விளக்கினார் இப்பொழுது கூட அவர் பேசக்கூடிய அந்த முறை எல்லாருடைய மனதிலும் பதியக்கூடிய முறையாக இருக்கும் பசுமரத்தில் அடித்த ஆணிபோல் என்று சொல்வார்களே அப்படி பதியும்படியாக அவருடைய கருத்துக்களை அவர் முன்வைப்பார் அதற்கு பிறகு நான் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பட்டவாய்த்திரை பகுதியில் ஒரு நாலு நாள் அரசியல் வகுப்பு நடத்துமாறு பணிக்கப்பட்டோம் அந்த நாலு நாள் வகுப்பில் அவர் கலந்து கொண்டார் தோழர்கள் ஏ பாலசுப்பிரமணியம் எம் ஆர் வெங்கட்ராமன் வி பி சிந்தன் மற்றும் ராமராஜ் சங்கரையா அதிலும் சங்கரையா அவனுடைய வகுப்பு என்பது கட்சி திட்டத்தை பற்றி அவர் எடுத்த வகுப்பு என்பது கட்சியின் மீது எந்த ஒரு ஊழியனுக்கும் எந்த ஒரு ஆரம்பகால உறுப்பினருக்கும் ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய முறையில் எப்படி இந்த நாட்டில் மக்கள் ஜனநாயக புரட்சி சாத்தியம் அதற்கான ஏற்பாடுகள் என்ன என்பதை அந்த திட்டத்திலே இருப்பதை அவர் விளக்கியது என்பது ஒரு நல்ல விஷயம் பிறகு அவருடன் எனக்கு நெருக்கமாக பயிற்சி ஏற்பட்டது என்பது அவசர காலத்தில் அவசர காலத்தில் தலைவர்கள் அத்தனை பேருமே பெரும்பான்மையான தலைவர்கள் திருச்சி மாவட்டத்தில் தலைமறைவாக போய்விட்டார்கள் தொடர் உமானவர்கள் தொடர் நம்பியார் அவர்கள் தோழர் ராமச்சந்திரன் அவர்கள் கே வரதராஜன் அவர்கள் தலைமறைவாக போய்விட்டார்கள் பாப்பா உமானாத் வெளியிருந்தார் நான் வெளியில் இருந்தேன் அன்று புதுமா புதிதாக அதற்காகவே உருவாக்கப்பட்ட செயற்குழுவின் சார்பாக நான் மாவட்ட இடைக்கால பொறுப்பாளராக இருந்து செயல்பட்டேன் அப்பொழுது சங்கரையா அங்கே வந்தார் அவரை வைத்து ஒரு பேரவை நடத்தினோம் இந்த பேரவை உற்சாகமான பேரவை அதனுடைய விசேஷம் என்னவென்று கேட்டால் என்னை போன்றவர்களை ஊக்கப்படுத்தியது தனியாக கூப்பிட்டு என்னை பற்றி விசாரிப்பது ஒவ்வொரு தோழரை பற்றியும் அவருக்கு தெளிவான விசாரணை இருக்கும் அவருடைய குடும்பத்தை பற்றியெல்லாம் விசாரிப்பார் என்னுடைய குடும்பத்தினருக்கூட அத்தனை பேரை பற்றியும் அவருக்கு தெரியும் அத்தனை பேரையும் விசாரிப்பார் நாங்கள் எங்கே இருக்கிறோம் எப்படி சாப்பிடுகிறோம் என்பதை பற்றியெல்லாம் இப்பொழுதும் விசாரிப்பார் இப்படிப்பட்ட ஒரு தோழமை உள்ள ஒரு தலைவர் அந்த தோழமை என்பது சாதாரணமாக வராது உத்தரவு போடவே மாட்டார் அவருடைய கருத்தை சொல்லுவார் கருத்தை புரிய வைப்பாரை தவிர நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அதற்காக உங்கள் மீது எரிந்து விழுந்து நான் பார்த்ததே இல்லை அவர் கட்சியினுடைய செயலாளராக மிக காலதாமதமாகத்தான் வந்தார் கட்சியினுடைய அந்தஸ்து அந்த காலகட்டத்தில் உயர்ந்தது அவர் சட்டமன்ற உறுப்பினராக மதுரையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் மூன்று முறை சட்டமன்றங்களிலே அவர் ஆற்றிய உரைகள் என்பது இன்றும் ஆழமாக பதிவு செய்ய வேண்டிய ஒன்று எந்த ஒரு பிரச்சனையும் அவர் பேசுகிற பொழுது திட்டவட்டமான புள்ளி ஓரங்கள் இல்லாமல் மாட்டார் அவருடைய சிறை வாழ்க்கை எட்டு ஆண்டுகள் தலைமுறை வாழ்க்கை மூணரை ஆண்டுகள் பொதுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய அற்புதமான வாலிப பருவத்தை சிறையிலேயே கழித்திருக்கிறார்கள் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு பலருக்கு ஐம்பத்தி ரெண்டுக்கு பிறகு தான் திருமணமே நடந்தது அப்படி சிறை வாழ்க்கை என்பது சிறையிலே இருப்பது என்பது சிறையே ஒரு கல்லூரியாக மாற்றுவது என்பது அன்றிருந்த நடைமுறை தோழ சங்கரி அவருடன் பேசும்பொழுது சொல்வார்கள் எப்படி காமராஜர் அவர்கள் சிறையிலேயே நிறைய படிப்பார் ஆங்கிலம் அவருக்கு தெரியும் ஆங்கில புத்தகங்களை இந்திய வரலாற்றை நேரு எழுதிய எல்லாம் அவர் படிப்பார் ராஜாஜி சிறையில் இருக்கிற பொழுது வேலூர் சிறையில் அவர் எப்படி மார்சிய க பகுப்படுப்பார் பிறகு எப்படி அவர் மார்க்சிசத்திலிருந்து தன்னை ஒதுக்கி கொண்டார் தந்தை பெரியாருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி பெரியார் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பேசினார் இருபத்தைந்தில் பேசினார் என்பதை மறக்காமல் அப்படியே பேசக்கூடிய திறமை உள்ளவர் சக்தி உள்ளவர் இன்றும் அவருடைய வார்த்தைகள் எதுவும் பழரவில்லை இப்பொழுது அவர் பேசினாலும் அவருடைய பேச்சு என்பது கணீர் என்று இருக்கும் ஞாபக சக்தி என்பது கொஞ்சம் கூட தளரவில்லை அதற்கு ஒரு பெரிய காரணம் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை நேர்மையான சிந்தனை இப்படிப்பட்ட இவர்தான் சங்கரையா என்று காலையில் நானும் என் மனைவியும் அவரிடம் பேசுகிறோம் அவருடைய வாழ்த்தை பெற்றோம் இந்த தொற்று நோய் இருக்கிற கார காரணத்தினால் நாங்கள் நேரடியாக செல்ல முடியவில்லை எந்த தொடர்களுமே செல்ல முடியவில்லை அடுத்த ஆண்டு அவருக்கு நூறாவது ஆண்டு கொண்டாடப் போகிறோம் மகாத்மா காந்தி நூற்றி இருபத்தைந்து வயது நான் வாழ வேண்டும் என்று தன்னை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பார் ஆனால் அவரால் வாழ முடியவில்லை நம்முடைய தலைவர் தமிழக ஜனநாயக இக்கத்தினுடைய தலைவர் நிச்சயமாக நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகள் வாழ்வார் அவர் வாழ்வது என்பது இடதுசாரி ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அந்த வாய்ப்பை நாம் அனுபவிப்போம் நீண்ட நாள் வாழ தமிழ் மக்கள் சார்பாக செங்கொடியை உயர்த்தி உயர்த்தி அவரை வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்